ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சோனியா பேசுகிறேன் சப்ரிஷ் கியூரியாசிட்டி சேனலுக்காக. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரேபியன் கிரேப்ஸ் ஜூஸ் எப்படி வீட்டில் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம இங்கே ஹோட்டல்ஸ்க்கெலாம் போனோம்னா இந்த கிரேப்ஸ் ஜூஸ் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க, வச்சுருப்பாங்க. நம்ம வந்து 35 ருபீஸ்ன்னு சொல்லுவாங்க ரேட்டு, நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா. அந்த தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து 1/2 kg கிரேப்ஸ் எடுத்துக்கிறோம்ப்பா. இந்த 1/2 kg கிரேப்ஸும் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக பன்னீர் திராட்சை, பிளாக் கரண்ட்னு நிறையா பிளாக் கிரேப்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சீட்லெஸ்ஸாக இருக்கும், அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து க்ரீன் கிரேப்ஸும் அதுவும் எடுக்கக்கூடாது, ஏன்னா ஜூஸ்க்கு நல்லா இருக்காது. ஸோ பிளாக் கிரேப்ஸும் யூஸ்வலாக இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்லா ஒரு ஊதா கலரில் இருக்கும்ல, ஊதா கலரில் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும்ல, அந்த கிரேப்ஸ் தான் நம்ம யூஸ்வலாக எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம ஜஸ்ட் க்ளீன் பண்ணிக்கிறோம். எப்படி க்ளீன் பண்ணுறோன்னா, அந்த கிரேப்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து இது உப்பு ஆர் உப்பு தண்ணி ஆர் மஞ்சத்தூள் இருக்குல்ல, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் நல்லா 3 தடவை கழுவிட்டிங்கன்னா அந்த கிரேப்ஸை கழுக்கெல்லாம் போயிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏதாவது ஒரு பாத்திரம் வந்து நம்ம வச்சுக்கிறோம் சரிங்களா. அந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். 1 லிட்டர் தண்ணி ஊற்றலாம், இல்லைனா 1/2 லிட்டர் தண்ணி கூட ஊற்றலாம். ரொம்ப அந்த கிரேப்ஸ் நல்லா உங்களுக்கு திக்காக வேணும்னு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றலாம். இல்லை நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் சரிங்களா. தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம கிரேப்ஸ் எல்லாம் கடி வச்சிருக்க கிரேப்ஸை அப்படியே நம்ம அதில் கொட்டிடுறோம் சரிங்களா. கொட்டினதுக்கப்புறம் இந்த கிரேப்ஸ் வந்து நம்ம 100 கிராம் சுகர் எடுத்துக்கலாம்ப்பா. சுகர் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் கம்மியாக சுகர் போடணும் ஆசைப்பட்டீங்கன்னா கம்மியாக போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. சுகரை போட்டு அந்த கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் கலர் மாறும், லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் பண்ணிடலாம், ரொம்ப கூல் பண்ணிடுங்க, ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா. ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் நார்மலாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி நாங்கள் யூஸ்வலாக இது 3 டேஸ் கூட வச்சுப்போம். வச்சுட்டு 3 டேஸ் ஆர் 1 வீக் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ யூஸ்வலாக எங்கள் வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் வந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்தால் பண்ணுவோம். யூஸ்வலாக அவங்க வந்த உடனே இந்த கிரேப் ஜூஸை நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த கிரேப் ஜூஸை நாங்கள் அரைச்சி கொடுத்துருவோம் சரிங்களா. அவங்க சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கப்பா. அவ்வளோதான்ப்பா, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. தேங்க்ஸ்ப்பா, பாய் பாய்.